ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடை பார்க்கலாம் காய்ஸ். இங்கே சக்தியுமே வந்து நான் தான் உன்னோட குரலை கொடுத்த பொண்ணி, நீ கண்டிப்பாக போய் இந்த ரெக்கார்டிங்கில் நீ பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட பொண்ணியுமே ரொம்ப பதட்டத்தோடு, நான் எப்படிங்க போய் பாட முடியும், எனக்கு சரியாக ப்ராக்டிஸ் கூட கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அத்தை நாங்கள் பாடுறத பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை எதுவுமே கேட்காத சக்தியுமே கவலையப்படாத, ரெக்கார்டிங்குள்ளலாம் கண்டிப்பாக வந்து அம்மா வரமாட்டாங்க, நீ போய் பாடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதையுமே வந்து கரெக்டாக பிரீத்தியுமே கேட்டுறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பொண்ணிக்காக சக்தி பண்ணுற எல்லா ஹெல்ப்பையும் தடுக்கணும், அதுக்கு முதல்ல பொண்ணுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாளைக்கு இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே காலையில் எப்பவும் போலே சக்தி வந்து ஆஃபீஸ் போகிறப்போ இந்த மாதிரி வந்து கரெக்டாக பிரீத்தியை இந்த மாதிரி, சரி பிரீத்தி நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துருங்க, இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திக்கு வந்து இந்த மாதிரி ஷெடியூல் கொடுத்துட்டு அவருமே காரில் கிளம்புறாரு. காரில் கிளம்பும்போது கரெக்டாக பொண்ணையுமே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து கடைவிதையில் விட்டு இங்கேருந்து நீ ஆட்டோ பிடிச்சி போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு கரெக்டாக ஜெயாவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்காக சுந்தர் கூட போயிட்டுருக்காங்க. அவங்க கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரெண்டு பொண்ணு வேணும் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு பொண்ணு சரியாக பாடலை அப்படின்னா இன்னொரு பொண்ணை வச்சு நம்ம பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானோடு தான் அவங்களுமே இந்த ரெண்டு பேருமே வந்து ஆடிஷனுக்கு வர வைக்கிறாங்க. அங்கே கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்துடுது, ரெண்டாவதாக பாட வேண்டிய பொண்ணு, ஏன்னா ஆல்ரெடி சுந்தரமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து கண்டிப்பாக நீ முதல்ல வந்துரு, அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு அப்படின்னா நீ தான் இந்த ரெக்கார்டிங்க்கு மெயின் சிங்கராக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பொண்ணை வர வச்சிடறாங்க. இங்கே கரெக்டாக ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்போ வந்து கரெக்டாக அங்கே அந்த ஸ்டூடியோவில் அவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன்னுமே அந்த பொண்ணு வரலைங்க, என்னாச்சு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சுந்தருக்குமே சரியான சந்தோஷம், அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணுமே லேட்டாக வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக நம்ம நினச்சதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசாமல் தான் இந்த பொண்ணை பாட சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்களுமே சரி ஓகே பாட சொல்லுங்கள், அவங்க பாடுறதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலாவதாக கரெக்டாக வாய்ஸ் கொடுத்து அந்த பொண்ணையுமே பாட வைக்கிறாங்க. இங்கே சுந்தரமே ரொம்ப ஹாப்பியோட அந்த பொண்ணு பாடுறதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயாக்குமே அந்த பொண்ணோட வாய்ஸில் அந்தளவுக்கு வந்து உயிர் இல்லாத மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் தான் அவங்களுமே பாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல வாய்ஸ் இருக்கிற பொண்ணு இன்னுமே வரலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக பொண்ணையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்டுடியோக்கு வந்துடுறாங்க. ஸ்டுடியோ வந்த உடனே அங்கே ஸ்டுடியோட மேனேஜருமே வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஜெயாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களுமே வேகமாக ஓடி வந்து இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, பொண்ணி. பொண்ணியை பார்த்தோன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இந்த மாதிரி அதில் இருந்த அஞ்சாவது வாய்ஸ் என்னோட வாய்ஸ் தான், நான் பாடலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு தகுதியே கிடையாது இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பாடுறதுக்காக இந்த இடத்துக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து அந்த வாய்ஸை வந்து சக்தியை வச்சு நீ உள்ளே கொடுக்க வைப்பேன், உன்னால தான் சக்தியும் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சுந்தரமே கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்காக பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பாடணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எங்ககிட்ட நீ டேரெக்டாகவே கேட்கலாம்ல, ஏன் இப்படி இந்த மாதிரி தேவையில்லாமல் சக்தி தம்பி யூஸ் பண்ணி அவரோட பேரையுமே கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி கரெக்டாக பொண்ணு இறக்கி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பிரீத்தியுமே வந்து இது எல்லாத்தையுமே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங்க்கு ஜெயா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனால் பிரீத்தி தான் பிளான் பண்ணி கண்டிப்பாக அவங்கள வர வச்சுருக்காங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணு லேட்டாக வர்றதுக்காக அவங்களுமே நிறைய பிளானெல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி பொண்ணியை லேட்டாக வர வச்சுருக்காங்க. கரெக்டான டைமில் பொண்ணு அங்கே மாட்டிக்கிட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்தணும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகரமே பேச ஆரம்பிக்கிறாரு, எதுக்காக ஜெயா இப்போ தேவையில்லாமல் சத்தம் போட்டுட்ருக்க பொண்ணியை, சொல்லப்போனால் அவளோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு தானே கூப்பிட்ட, அவளை பேசாமல் பாட வைவா, நல்லா பாடினா அப்படின்னா அவளையே பாட வச்சுக்கலாம், ஏன் நம்ம மருமகள் பாடினா அவனுக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெயாவுமே பயங்கர கோபத்தோடு இந்த மாதிரி வந்து என்னோடய பிஸ்னஸில் நீங்கள் தலையிடாதீங்க, இந்த மாதிரி தேவையில்லாமல் என் வேலையில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது, நான் யாரை முடிவு பண்ணுறனோ யாரை பாட சொல்கிறனோ அவங்க தான் பாடணும், இவெல்லாம் பாடுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் இங்கே இருக்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சக்தியுமே அங்கே உள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே வந்தவொடனே பொண்ணு அழுதுட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயாவும் சுந்தரும் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு பொண்ணு, எதுக்காக நீ அழுகிற, உன்னை நான் பாடுறதுக்காக தான் அமுச்சு வச்சேன், நீ பாடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்களுமே எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஜெயாமே வந்து சக்தி உனக்கு வர வந்து அறிவே கிடையாதா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, இவரோட வாய்ஸை உள்ள கொடுத்து எங்களோட வேலையை இன்னைக்கு எடுக்கிறதுக்குனே இருக்கியா, இன்னைக்கு நமக்கு இன்னொரு கச்சேரி வேற இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ரெக்கார்டிங்க்கு வந்திருக்கோம், இந்த ரெக்கார்டிங்கில் நீ பொண்ணியை வச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு இந்த பக்கம் பயங்கரமாக டென்ஷனான சக்தியுமே வந்து என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று நீங்கள் வாய்ஸ் கேட்கும்போது பொண்ணியோட வாய்ஸ் நல்லா தானே இருக்குன்னீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பொண்ணியோட வாய்ஸ்லாம் நல்லா தான் இருக்கப்பட்டனா, அவள் இங்கே பாடுற அளவுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாடுறதுக்கு முதல்ல அவளுக்கு தகுதியே கிடையாது, நீ இவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சந்திரசேகரமே ஜெயா நீ பேசுகிறது தப்பு, இந்த மாதிரி தேவையில்லாமல் நீ பொண்ணியை பற்றி பேசுகிறது உண்மையாலுமே தப்பான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எவ்வளோ புரிய வைக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜெயா வந்து இதை கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே சக்தியுமே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நீ இங்கே பாடுற பொண்ணி, நீ இங்கே பாடி இவங்க பேசுகிறவங்களோட வாயெல்லாம் நீ அடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு
பொண்ணியை கூப்பிட்டு போய் தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எதை பற்றியுமே யோசிக்காத, உன்னால் பாட முடியும், நீ பாடு, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெயாவை பார்த்து, கண்டிப்பாக இன்றைக்கி எங்கள் பொண்ணி பாடுவாம்மா, அவள் பாட்டு சரியில்லை, அவள் திக்கி திக்கி பாடுறா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அவளை வெளியில் அமைச்சிருங்க, இதுக்கு மேலே பாட்டுங்கிற விஷயத்த நாங்களுமே அந்த வீட்டில் எடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ பொண்ணி மட்டும் சரியாக பாடிட்டா அப்படின்னா இனி வரப்போகிற ஒவ்வொரு கான்செப்ட்லையும் சொல்லப்போனால் பொண்ணி வந்து முதல் இடம் இருக்கணும், அவள் தான் வந்து பாடவே ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியுமே பயங்கரமான சவால் விடுறாரு. இதை கேட்ட உடனே ஜெயாவுமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, என்ன சக்தி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைம்மா நீங்கள் வந்து தேவையில்லாமல் பொண்ணி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, அவளுக்கு உண்மையிலுமே திறமை இருக்காது, நான் பார்த்துட்டேன், அது நீங்கள் உங்களுக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் உள்நோக்கமாக ஏதோ ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் பொண்ணியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இந்தமாரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மையிலுமே வந்து பொண்ணி பாட தெரியாதுன்னு சொல்லி தானே நீங்கள் நிறுத்துறீங்க, இப்போ இங்கே பொண்ணியை பாட வைங்க, பொண்ணி மட்டும் சரியாக பாடிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியுமே பயங்கரமாக சவால் விட்டுறாரு. இதை கேட்ட ஜெயாவுமே வந்து, நான் என்னமோ அவளோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, மாப்பிள்ளை அடுத்து அந்த பொண்ணு பாடி முடித்த உடனே பொண்ணியை பாட சொல்லுங்கள், பொண்ணு மட்டும் சரியாக பாடலை, ஏதாவது வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணி அங்கேருந்து வெளியேற்றிருங்க, இதுக்கு மேலே பொண்ணி பாட்டுங்கிறதையும் நினைக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சக்தி நீயுமே என்னை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் வந்து சக்தியை பார்த்து பேசிட்டாங்க. ஜெயாவுமே உள்ளே போயிடுறாங்க. இந்த சைடு சுந்தரமே வந்து பொண்ணியை கூப்பிட்டு வேண்டா விருப்பா, இதுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் பொண்ணி வேலை பண்ணிட்டு இருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு சின்ன கோபத்தோடு அவங்களையுமே உள்ள பாடுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஏற்கனவே பாடிட்டு இருக்க பொண்ணு, இவங்க தான் அந்த பாடகியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலைங்களையும் பார்த்துட்டு, சரி இதெல்லாம் பாட போகிற பொண்ணா, பார்த்தா நாட்டுப்புற பொண்ணு மாதிரி இருக்குது, இது எப்படி நல்லா பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாடி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வந்த உடனே அடுத்து பொண்ணிக்காக பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொண்ணு கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பாட்டுக்குள்ளே ரொம்ப இசையில் உள்ளே போய் சும்மா சூப்பராக பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாடுறத பார்த்துட்டு அங்கே ஸ்டுடியோவில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக வந்து கைத்தட்டி வந்து இந்த மாதிரி ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக பாடுதே, சொல்லப்போனால் ஏற்கனவே நிறைய கச்சேரிங்க அட்டன் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு திறமையாக பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பொண்ணியை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஜெயாவுமே வந்து நம்ம பொண்ணியை ரொம்ப தப்பாக கணக்கு போட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள யோசிச்சாலும் இன்னொரு சைடு இந்த மாதிரி வந்து சக்தி கிட்ட போட்ட சபதத்தெல்லாம் நான் வந்து தோக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இந்த பக்கம் சக்தியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சக்தியுமே வந்து பொண்ணி நல்லா பாடுறதுனால பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக ஜெயாவுமே வந்து சக்தியோட முகத்தை பார்க்குறாங்க. சக்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் அதை பார்க்குறேன், சொல்லப்போனால் பொண்ணு இந்த மாதிரி வந்து பாடுறப்போ அது மட்டும் இல்லாமல் பொண்ணிக்காக ஒரு விஷயத்தை செய்கிறப்போ சக்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே அதை அப்படியே மிரண்டு போய் இந்த மாதிரி சக்தி ரொம்ப ஹாப்பியில் இருக்கிறத பார்த்துட்டு என் பையன் உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசளவில் யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக அவங்களையுமே வந்து கண் கலங்கிட்டு வெளியில் வராங்க. அந்த நேரம் பொண்ணியுமே பாடி முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அந்த ஸ்டுடியோவில் இருக்க எல்லாருமே சூப்பராக பாடினீங்கம்மா, சொல்லப்போனால் இவங்க வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொண்ணியை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பொண்ணியுமே கீழே இறங்கி வராங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜெயாவுமே அவங்க பக்கத்தில் போயிட்டு, என்னை மன்னிச்சிரு பொண்ணி, சொல்லப்போனால் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், இது வரைக்கும் நீ உன்னை திறமை இல்லாதவ, அது மட்டும் இல்லாமல் நீ தேவையில்லாத வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன், இப்போ தான் உண்மையோட உண்மையான அருமை என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ என் பையனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக என் பையனால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு சக்தி, இதுக்கு மேலே நான் வந்து எக்காரணத்தை கொண்டு பொண்ணியை பாடாத அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டுடியோவில் ஓட போகிற ஒவ்வொரு ரெக்கார்டுமே இனிமேல் பொண்ணி தான் பாடுவா, ஒவ்வொரு ரெக்கார்டிங்க்குமே பொண்ணி தான் ஸ்டார்டிங் வாய்ஸே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயா எல்லாருமே அதிர்ற மாதிரி ஒரு ஷாக்கான விஷயத்தை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சுந்தருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏற்கனவே ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து அந்த பொண்ணு கடைசியில் பிரச்சனையினால் பாடாமல் போயிடுச்சு. இப்போ கடைசியாக இன்னொரு பொண்ணையுமே ஃப்ளட் பண்ணி பேசி எப்படியோ கூட்டிகிட்டு வந்தார், அதையுமே இவங்க தேவையில்லாமல் கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டென்ஷன் ஃபுல்லாகவே வந்து டேரெக்டாக பொண்ணி மேலே திரும்ப ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சந்திரசேகருக்குமே பயங்கரமான ஹாப்பி, சொல்லப்போனால் தன்னோட மருமகளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. இங்கே சக்தியுமே வந்து எனக்கு இது ஏற்கனவே தெரியும், கண்டிப்பாக பொண்ணி சாதிப்பா அப்படிங்கிறது, அதை நான் நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் ப்ரீத்தியுமே வந்து, நான் இவ்வளோ பிளான் பண்ணியுமே எல்லாமே தோற்று கடைசியில் நானுமே இந்த மாதிரி வந்து நான் தனியாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே பொண்ணி எந்த விஷயமே பண்ணாமல் தன்னோட திறமையினால் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் அடித்து மேலே வந்துட்டாங்க. இதே மாதிரி இதுக்கு மேலே வரப்போகிற எல்லா விஷயங்களுமே வந்து பொண்ணி கண்டிப்பாக சமாளிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து சுந்தரோட கோபத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சுந்தர் ஏற்கனவே வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காரு. இப்போ கண்டிப்பாக வந்து பொண்ணுக்கு எதிரான நிறைய வேலைகளை செய்வார். ஆல்ரெடி பொண்ணியோட உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான வேலை செஞ்சார். அப்போவுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பொண்ணு மேலே இருக்க கோபத்துக்கு கண்டிப்பாக அவங்களை கொள்றதுக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து எப்படி பொண்ணி தப்பிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் இன்னொரு புது வில்லியை இறக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த புது வில்லி யார், அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீ யூ காய்ஸ் இன்னொரு வேறலான் வீடியோவில் மீட் பண்ணலாம்.